ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்றைக்கி நம்ம லிஸ்டிங் வீடியோவில் ஃபிக்ஷனல் மூவிஸில் இருக்கிற பயங்கரமான பேய்களையும் ஆன்மாக்களையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கான Part-1 வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஸ்பாய்லர் இருக்கும், ஆனால் ஸ்பாய்லர் பிடிக்காதவங்க வீடியோவை இப்போ ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல 7வதா பார்க்க போற படம் மாமா. 2013ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. மாமான்ற அந்த பேயே இந்த படத்துல ரொம்பவே கிரீப்பியாவும் கொடூரமாவும் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, விக்டோரியா லில்லின்ற இந்த ரெண்டு பொண்ணுங்களோட அப்பா பாத்தீங்கன்னா பெரிய பிசினஸ் லாஸ்னால தன்னோட ஒய்ஃபை வந்து சுட்டு கொண்டுட்டு தன்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் கூட்டிட்டு தனியா ஒரு காட்டுல இருக்க வீட்டுல போய் தான் பொண்ணுங்களையும் சுட்டுட்டு இவரும் செத்துடலாம்னு சொல்லி கன் எடுத்து தான் பொண்ணு தலையில வைப்பாரு. அப்போ அந்த மாமான்ற அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா இவரை கொன்னுரும். கொன்னது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அது பத்திரமா பார்த்து 5 வருஷம் வரையும் அந்த பொண்ணுங்களுக்கு சோறு சாப்பாடெல்லாம் கொடுத்து பத்திரமா அந்த குழந்தைகளை அந்த பேய் பார்த்திருந்திருக்கும். 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டு பொண்ணுங்களோட சித்தப்பா வந்து இந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு போயிருவாரு. இருந்தாலும் இந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க பின்னாடியே போயிடும். இந்த மாமான் கூப்பிடப்படுற பேயோட ஆர்ஜின் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மூல வளர்ச்சி இல்லாத பொண்ணா இருக்கா, இவ வந்து குழந்தை பெற்றிருக்கா, இவளால கண்டிப்பா அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது, பாத்துக்க முடியாதுன்னு சொல்லி அவற்ற இருந்து குழந்தையை புடுங்க ட்ரை பண்ணும் போது அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மலையிலிருந்து கீழே வந்து தான் குழந்தையும் அவளும் சேர்ந்து செத்து போயிருவாங்க. இவ ஒரு புத்திசுவாதீனம் இல்லாத பொண்ணுன்றனால தான் குழந்தையை தேடி உலகம் ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருந்திருக்கா. அந்த நேரத்துல தான் இந்த ரெண்டு குழந்தையும் பார்த்து தன்னோட பிள்ளைகளா நினைச்சு இந்த ரெண்டு குழந்தைங்களையும் பாத்தீங்கன்னா அவ வந்து ஒரு தாயாவே மாறி இந்த குழந்தைங்களை பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கா. இந்த ரெண்டு குழந்தைங்களும் இப்ப அந்த சித்தப்பா கிட்ட போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கிட்டாலா, அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்றதுதான் இந்த மாமா படத்தோட கதை. இந்த படத்துல என்னதான் ப்ரூட்டலான மர்டர் சீன்ஸ் எல்லாம் இருந்தாலுமே இந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேயா தான் இந்த ஒரு படத்துல காட்டியிருப்பாங்க. என்னதான் கொன்னாலும் ஒரு வெறித்தனமான பேயை அழைஞ்சாலும் தான் வந்து தாயா இருக்கணும், அந்த பிள்ளைங்களை பத்திரமா பாத்துக்கணும்ன்றத ஒரு தாய் பாசத்துல தான் பாத்தீங்கன்னா இவ்வளவும் செய்யற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஒரு நல்ல பேயின்றனாலே இதை நம்ம 7th place போட்டிருக்கோம்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல 6வது பார்க்க போற படம் என்னன்னா முனி. இந்த படம் 2007ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் காமெடி ஃபிலிம்னே சொல்லலாம். என்னதான் நம்ம தமிழ் சினிமாக்கான மசாலா கண்டென்ட் இதுல இருந்தாலுமே இது ஒரு நல்ல ஹாரர் ஃபிலிம் தான் சொல்லணும். தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு நியூ ஹாரர் ஃபீல் கொடுத்த ஒரு மூவினே சொல்லலாம். இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னா, முனியாண்டின்றத கேரக்டர்ல ராஜ்கிரண் நடிச்சிருப்பாரு. இந்த முனியாண்டின்றத கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு குப்பத்துல வளர்ந்துருப்பாரு. இந்த குப்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி ரொம்பவே போராடுவாரு. இந்த குப்பத்துக்கு நான் நல்லது செய்வேன்னு சொல்லி எம்எல்ஏ தண்டபாண்டி பாத்தீங்கன்னா அவரோட எலெக்ஷன்ல எனக்கு ஜெயிக்கவே குப்பத்துக்கு நான் இது செய்யறேன் அது சொல்லி முனியாண்டிக்கு ஆசையை காட்டி முனியாண்டி கிட்ட இருந்து என்னெல்லாம் வேணுமோ எல்லா வேலையும் வாங்கி இந்த எலெக்ஷன்லயும் ஜெயிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ தண்டபாண்டி பாத்தீங்கன்னா அவர் சொன்ன எதையும் கேட்காம இருக்கிறத தெரிஞ்சு முனியாண்டி அவர்கிட்ட சண்டை போட போகும்போது முனியாண்டியும் அவரோட பொண்ணையும் இந்த தண்டபாண்டின்றவன் கொன்னு அவங்களை எரிச்சு சாம்பலாக்கி தண்ணியில கரைச்சிருவான். இப்படி ஏமாத்தி தண்ணியும் தான் பொண்ணையும் அந்த குப்பத்துல மக்கள்ல இருக்கவங்க எல்லாரையும் ஏமாத்திட்டானேன்னு சொல்லி இந்த தண்டபாண்டியை கொல்லணும்னு இந்த முனி பேய் வந்து வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பேய் வந்து அந்த தண்டபாண்டியை கொண்டுச்சா இல்லையன்றதுதான் அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. அந்த ஹெல்ப் போர்ட்டல் திறந்து அவனுக்கு நிறைய சக்தி எல்லாம் கிடைக்குன்னா அந்த ஒரு மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா 13 கோஸ்ட் இருக்கணும். அதனாலேயே பாத்தீங்கன்னா தன்னோட மருமகனான ஆண்டனியோட ஃபேமிலியை பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோஸ்ட் மிஷின் வீட்டுக்குள்ள வந்து சிக்க வச்சிருப்பான். அந்த ஒரு கோஸ்ட் மிஷின் வீட்டுல இருந்து ஆண்டனி அவனோட பொண்ணுங்களோடய அவன் குடும்பத்தோடையும் தப்பிச்சானா இல்லைன்றதான் அந்த படத்தோட மீதி கதை. இந்த மூவில பாத்தீங்கன்னா பேயோட மூஞ்சிலாம் ரொம்பவே ரணக்கொடூரமா இருக்கும்னு சொல்லலாம். இந்த படத்துல ஹாரர் சீன்லாம் ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அந்த பேயோட ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே நமக்கே ஒரு மாதிரி புல்லரிக்கும்னு சொல்லலாம். அவ்வளவு கொடூரமா அந்த பேயோட ஃபேஸஸ் எல்லாம் வந்து ஒரு சர்ச்சில் இருந்து எந்த ஒரு தகவலும் வரலன்றனால இன்னொரு சர்ச் ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சில் இருந்து ஒரு சிஸ்டரையும் ஃபாதரையும் இந்த சர்ச்சில் என்ன நடக்குதுன்றதை கண்காணிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த சர்ச்சுக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அங்க போன அந்த சிஸ்டரும் ஃபாதரும் உயிரோட தப்பிச்சாங்களா இல்லையா, அந்த சர்ச்சில் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா வேலக்குன்றது ஒரு டீமண்ட காமிச்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரணக்கொடூரமா இருக்கும்.
காஞ்சரிங் சீரீஸ்ல ஆல்ரெடி காஞ்சரிங் டூல இந்த வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹைப் ஏத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த நன் மூவில பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு வந்து ஒரு மெயின் கோஸ்டா அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஒரு மூவி என்னதான் ஆவரேஜ் பிலிமா இருந்தாலும் இந்த படத்துல இந்த வேலைக்கான ஆர்ஜினும் அந்த வேலைக்கான ஸ்கிரீன் பிரசன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டெரிஃபிக்கா இருக்குனே சொல்லலாம். அடுத்ததா லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற படம் தி ரிங். இந்த படம் 2005 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல மெயினா பாத்தீங்கன்னா ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பை பாக்குறவங்க பாத்தீங்கன்னா 7 நாட்கள்ல இறந்துருவாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கும். இது உண்மைதானா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு ரிப்போர்ட்டர் அந்த டேப்பை போட்டு பாப்பா. அதுக்கப்புறம் அவளுக்கு நடக்கிற அமானுஷ்ய விஷயங்கள்லாம் என்ன, அந்த டேப்பை பார்த்து 7 நாள் அவ செத்தாளா இல்லையான்றது அந்த படத்தோட மீதி கதை. இந்த படம் உண்மையிலே ரொம்பவே டெரிஃபிக்காவும் ஹாரராகவும் இருக்கும். இந்த படத்துல இருக்க அந்த கோஸ்டோட ஆர்ஜின் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் மார்கன் ஆனா மார்கன்ற ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொல்லி நிறைய தடவை ட்ரை பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு குழந்தை பிறக்காது, அபார்ட் ஆயிட்டே இருக்கும். இதனாலே ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு குழந்தையை தத்தெடுப்பாங்க. அந்த குழந்தை தான் பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே ஒரு டீமன் குழந்தையாவும் இவங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் இவங்க குடும்பம்ல ரொம்பவே கஷ்டமா இருக்கிற மாதிரி இவங்க ஊர்ல வந்து ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரியும் வந்து இந்த ஒரு பிலிம்ல காமிச்சிருப்பாங்க. இதனாலே பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை கொன்றணும்னு சொல்லி அந்த குழந்தையை கொன்னு ஒரு கிணத்துல போட்டு அடைச்சு வச்சிருவாங்க. அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு சாத்தான் குழந்தைன்றனால தான் நிறைய பேரை கொல்லணும்ன்ற வெறி அதுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும். அதனாலேயே இது வந்து அந்த கிணத்துக்குள்ள இருந்துகிட்டே நிறைய பேரை வந்து இந்த மாதிரி டேப் மூலமாவே வந்து வந்து கொண்டுகிட்டு இருக்கும். 7 நாள்ல அவகாசம் கொடுத்து இந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா கிணத்துக்குள்ள இருந்து பார்க்கும்போது அந்த கிணத்தோட மூடி ஒரு ரிங் மாதிரி தெரியுன்ற காரணத்தினால தான் இந்த மூவிக்கு வந்து ரிங்ன்ற மாதிரி பேர் வச்சிருப்பாங்க. இந்த ஒரு படத்துல பேய் வர சீன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரேர் தான். பட் இருந்தாலுமே இதுல வர இந்த கிரீப்பியான மியூசிக்கும் அந்த பேய் வர அந்த பிரசன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே எடுத்து கொண்டு போயிருப்பாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஹாரர் ஃபிலிமா இருக்கு. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற படம் தி ஓமன். இந்த படம் பாத்தீங்கன்னா 2006 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பத்தி பார்த்தனா லிவ் அண்ட் ஜூலியான்ற இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பையன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல நடக்காத நிறைய அமானுஷ விஷயங்கள்லாம் நடக்கும். இது என்னடான்னு சொல்லி அந்த பையனாலதான் இதெல்லாம் வருதுன்னு சொல்லி இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க. அந்த பையன் யாரு, அந்த பையனாலதான் இதெல்லாம் நடக்குதான்றதை கண்டுபிடிச்சு இவங்க எப்படி தப்பிச்சாங்க அந்த சாத்தான்ட்ட இருந்துன்றதான் கதை. அந்த பையன் தான் பாத்தீங்கன்னா இதுல ஒரு சாத்தானா வருவான். அவன் வந்து சன் ஆஃப் சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பையன் ஒரு டெவில் தான். இந்த படத்துல வர பேயோட ஆர்ஜின் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சாத்தானோட குழந்தை. அந்த ஒரு சாத்தானோட குழந்தை தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பையனா அடாப்ட் ஆகி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரை சித்திரவதை பண்ணி கொல்லணும். ஏன்னா இவன் வந்து சாத்தானோட பையனா இருக்கிற அவதாரம்ன்றனால இவனுக்கு வந்து நிறைய பேரை கொன்னு சித்திரவதை பண்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலே இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டெரிஃபிக் டீமன்னே சொல்லலாம். இது வந்து கோஸ்ட் கூட இல்ல, இது வந்து ஒரு டீமன். இந்த படத்துல வர ஹாரர் சீன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாவும் கொடூரமாவும் இருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒரு ஹாரர் ஃபிலிம்னே இந்த ஓமன் பிலிம் சொல்லலாம். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கே தூக்கி வாரி போற அளவுக்கு பயங்கரமான சீன்ஸ்லாம் இந்த ஒரு மூவில வரும். ஹாரர் சீன், மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. ரொம்பவே பயங்கரமான ஒரு மூவினே இதை சொல்லலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற ரெண்டாவது பிலிம் தி எக்ஸாசிஸ்ட். இந்த படம் பாத்தீங்கன்னா 1973 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ரேகன்ற இந்த சின்ன பொண்ணு ஓஜா போர்டை வச்சு விளையாண்டுருப்பா. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பேயால பொசஸ் ஆகி அவளுக்கு என்னெல்லாம் ஆச்சுன்றதா இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த பேய அவ உடம்புல இருந்து வெளியெடுத்தாங்களா இல்ல இந்த பேய அவளை கொன்றுச்சான் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல வந்திருக்க அந்த பேயோட நேம் பாத்தீங்கன்னா பசுசு. இதுவும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டீமன்னே சொல்லலாம். இந்த பொண்ணு ஓஜா போர்டில் பேயோட கம்யூனிகேட் பண்ணுன்னு சொல்லி இந்த ஒரு டீமனை கம்யூனிகேட் பண்ணி அவ வந்து இழுத்திருப்பா. இந்த ஒரு டீமன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு டீமன் சொல்லலாம். மூவில வர ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருக்கும். நம்ம உடம்புலாம் புல்லரிக்க வச்சிருவோம். அதுவும் அந்த ரீகன்ற அந்த பொண்ணு ரொம்பவே சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பா. ஒரு சில இடங்கள்லாம் செவர் மேல ஏறி கத்துற மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே தாறுமாறா இருக்கும். ஒரு கோஸ்ட் பிலிமா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே டாப் நாச்சா இருக்கும். ரொம்ப பயங்கரமா எடுத்திருப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஹாரர் சீக்வன்ஸ் எல்லாம். ஸோ கடைசியாக நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அவுட். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2016 தான் வந்தது. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெபேக்கான்ற அந்த பொண்ணு தான் பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து தான் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இமேஜினரியா டயானான்ற ஒரு நான் லிவிங் அதாவது அப்படி ஒரு ஆளே இல்லை அந்த ஆளை பற்றியே பேசிட்டு அந்த ஆளை பற்றியே பயந்துகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு டயானான்றது யாரு, தான் அம்மாக்கு என்ன ஆச்சு, தனக்கு பரம்பரை பரம்பரையாக இருக்கிற ப்ராப்ளம் என்னன்றதை இந்த ஒரு ஃபிலிம்ல அந்த ரெபேக்கான்ற பொண்ணு கண்டுபிடிச்சாலா இல்லையான்றதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் வரும். அந்த பேய் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஆன் பண்ணா இருக்காது, பட் லைட்டா ஆஃப் பண்ணீங்கன்னா உடனடியா வந்து போட்டு தள்ளிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேய் இல்ல, பட் இருந்தாலுமே இந்த ரெபேக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பரம்பரையை தொடர்ந்து துரத்திட்டு வர ஒரு டீமன் சொல்லலாம். ரெபேக்கா மட்டும் இல்ல, அவங்களோட அம்மாவையும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பேய் தான் துரத்திட்டு இருந்திருக்கும். இதனாலே அவங்க அம்மா வந்து டிஸ்டர்ப் ஆகி இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் ரெபேக்காக்கும் வர மாதிரி தான் இந்த ஒரு ஃபிலிம் போகும். இது மூலமா இந்த ரெபேக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிலிம்ல தான் பாய் ஃப்ரெண்டோட தப்பிச்சாங்களா இல்லையான்றதான் மீதி கதைன்னே சொல்லலாம். இந்த ஒரு படத்துலையும் பாத்தீங்கன்னா ஹாரர் சீன்லாம் ரொம்ப பயங்கர
பயங்கரமா இருக்கும். இந்த படத்துல லைட்ஸ் அவுட்ன்ற மாதிரி அந்த லைட் ஆன் ஆயிட்டு ஆஃப் ஆகிற இடத்துல எல்லாம் திடீர் திடீர்னு ஜம்ப் ஸ்கேர் சீன்லாம் கொடுத்து நம்மளே ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட வச்சிருவாங்க. அந்த அளவு பயங்கரமான ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் எல்லாம் இந்த ஒரு மூவில இருக்கு. ஜம்ப் ஸ்கேர் சீன்ஸ் மட்டும் இல்லாம இந்த படத்துல அந்த காமிச்ச கோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமாவும் பயங்கரமாவும் இருக்கும். படத்துல அந்த மியூசிக் அண்ட் ஜம்ப் ஸ்கேர் சீன் தான் பாத்தீங்கன்னா அந்த படத்தையே பெஸ்ட் ஆக்கி கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அதனாலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாரர் ஃபிலிமா இந்த லிஸ்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.